திண்டிவனத்திலேருந்து வந்திருக்காங்க, ஒலக்கூர்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி. 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எது எதுக்கு மாத்திரை போட்டீங்க? கிட்னிக்கு மாத்திரை போட்டேன். கிட்னி ஃபெயிலியர்னு சொன்னாங்க. கிரியேட்டின் 7 வரைக்கும் போயிருச்சு, இப்போ நார்மலுக்கு வந்துருச்சா? சரி, சுகர் எத்தனை வருஷமா மாத்திரை போடுறீங்க? சுகர் என்ன 10 வருஷமா மாத்திரை. 10 வருஷமா போட்டீங்க. இப்போ நீங்க மாத்திரை விட்டு எவ்வளவு நாள் ஆகுது? 3 மாசம் ஆகுது. சரி, 3 மாசத்துக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிடும்போது சுகருடைய அளவு எவ்வளவு இருந்துச்சு? ஒரு 850 இருக்கும், பிபி இருக்கும். இப்போ பிபிக்கு மாத்திரை போடுறீங்களா? பிபிக்கு மாத்திரை போடல, பிபி கட்டி பார்த்தா பிபி இல்ல, நார்மல் ஆயிடுச்சு. இப்போ சுகர் அது நார்மலா இருக்கு. நார்மலா இருக்கு. இது ரிப்போர்ட் படியும் பார்த்தாலும் இப்போ நார்மலுக்கு வந்துருச்சு. கிரியேட்டின் பார்த்தாலும் 1.2 வந்துருச்சு. இவங்க வரும்போது 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து 7 வரைக்கும் கிரியேட்டின் போயிட்டு அப்புறம் இறங்கிருச்சு. என்கிட்ட வரும்போது வந்து 1.9, 2.6 அந்த மாதிரி இருந்தது. ஒரு 3 மாதத்தில் இவருக்கு வந்து கழிவு நீக்கும் பயிற்சியாக உணவு முறையில் வந்து இயற்கை உணவுகளை அதிகம் கொடுத்து, ஸோ இன்ன வரைக்கும் அந்த முறையில் தானே ஃபாலோ பண்ணுறீங்க? இப்போ வந்து நார்மல் ஃபுட்டு நான் சாப்பிட சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சுகரும் வந்து நார்மலுக்கே வந்துருச்சு, ஒன்றும் பெரிய வேரியேஷன் இல்லை, 180 தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா எங்கிட்ட வந்த பிறகு? வேற எந்த பிரச்சனையும் இல்லை, இது எல்லாமே நல்லா இருக்கீங்க. இப்ப இந்த 3 மாசத்துல மாத்திரை போடாம இப்ப எத்தனை 10 வருஷம் மாத்திரை போட்டீங்களா? சரி, இந்த 10 வருஷம் மாத்திரை போட்டதுக்கு அங்க நோய் சரியாயிச்சா, மாத்திரையே இல்லாம நோய் சரியாயிச்சா? மாத்திரை இல்லாம நோய் சரியாயிச்சு. அது நல்லா போல்டா சொல்லுங்க இந்த மக்கள். மாத்திரை இல்லாம இங்கதான் நோய் வந்து கட்டாச்சு. அப்ப நீங்க சொல்றதே மாரி நான் கண்ட்ரோலா இருந்தேன், அதனாலதான் எனக்கு வந்து நோய் குணமாச்சு. ஏன்னா சின்ன பசங்க தான் கண்ட்ரோல் இருந்து, நான் பெரியவங்கன்றதுனால கரெக்டா நீங்க சொல்றதபடி நாம்பளும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், பையனு கல்யாணம் பண்ணணும்ன்றதுனால கண்ட்ரோலுக்கு இருந்தேன். எங்க ஊர்ல இதே போல கிட்னி பெற்றவங்க 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து என்கிட்டே சொன்னாங்க, என்னால முடியல. ஏன் 7 பாயிண்ட் தான் அவங்களுக்கும் டயாலிசிஸ் வச்சுக்கிறாரு, டயாலிசிஸ் பண்றாரு. இவ பாருங்களேன், ஆக்சுவலா இவர் என்கிட்ட வரலன்னா அடுத்த ஸ்டேஜ் இவர் டயாலிசிஸ்க்கு தான் போயிருக்கணும். இவர் உடம்ப நான் எப்படி கழிவுகளை நீக்கணுமோ அந்த வகையில காலையில வெறும் பழங்கள் மட்டுமே கொடுத்து, ஈவினிங்கே காய்கறி மட்டும் தான் கொடுத்தேன். மதியம் ஒரு வேளை தானே சாப்பிட்டீங்க? அதுல ஒரு ஒரு மாசம் மட்டும் கஞ்சி சாப்பிட்டேன், 45 நாள் கஞ்சி சாப்பிட்டேன். நைட்டு மட்டும்? நைட்டு இல்ல, மத்தியானத்துல மட்டும் கஞ்சி மட்டும் சாப்பிட்டேன், கஞ்சி மட்டும் சாப்பிட்டேன். அந்த ஒரு 45 நாள் கழிச்ச உடனே இந்த 40 நாளுக்கும் மத்தியானத்துல சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டேன். சாப்பாட்டு நல்லா கஞ்சி குடிக்கல நானு, நீங்க உங்களை கேட்ட பிறகு நான் கஞ்சி நிப்பாட்டேன். சாம்பார், கேரட்டு, அது போல காய்கறிகள் சொன்ன மாதிரி அந்த காய்கறிகள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்குமே நோயில இருந்து நிவாரணம் கிடைச்சு மிக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கம். இது எல்லாருக்குமே கிடைக்கும். இது வந்து